hello children welcome to time to learn easy இந்த வீடியோல நாம என்ன பாக்க போறோம் அப்படினா நைன்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் ஜியாகிரபி தேர்ட் யூனிட் அட்மாஸ்பியர் இந்த யூனிட்ல பார்ட் செவன் வந்து நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க சோ நம்ம இது லாஸ்ட் வீடியோல வந்து சைக்ளோன் பார்த்தோம் இந்த இந்த வீடியோல சைக்ளோன் சரியா சோ அது ரொம்ப வீடியோ லெங்கியா போறதுனால வந்து என்னது அதுலயே ஸ்டாப் பண்ணியாச்சு சோ ஆன்டி சைக்ளோன் அண்ட் சைக்ளோன் பாரு

பகுதிக்கு வந்து என்னது உயர் அழுத்தமான மண்டலத்திலிருந்து இருந்து தாழ்வழுத்த பகுதிக்கு வந்து சுழல் வடிவத்துல வந்து என்னது இங்க வந்து என்னது ஆன்டிசைக்ளோன்ல வந்து அடையும் அதாவது ஸ்பைரல் ஃபார்ம் ஆன்டிசைக்ளோன்ஸ் ஆர் ஆஃப் அண்ட் அக்கம்பெனிடு பை கோல்ட் அண்ட் ஹீட் வேவ்ஸ் ஸோ இந்த ஆன்டிசைக்ளோன்ஸுக்கு கூட வந்து எனது வெப்ப அலைகளோட எனது குளிர் அலைகளும் அதாவது கோல்ட் அண்ட் ஹீட் வேவ்ஸ் கூட என்னது இது கூட சேர்ந்து வரும் அடுத்தது லோக்கல் வின்ஸ்

அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அத வந்து எனது ஆல்ப்ஸ் யூரோப்ல ஆல்ப்ஸ் ரீஜன்ல வந்து எனது இந்த காட்ட வந்து ஃபேன் காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது சிரோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனது நார்த்து கோஸ்ட் ஆஃப் ஆப்ரிக்கால வந்து இதுக்கு இந்த மெஸ்ரோக்கோ அப்படிங்கிற பேர்ல சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நார்த் அமெரிக்கால ராக்கிஸ் அப்படிங்கிற இடத்துல ராக்கிஸ்ங்கிறது ஒரு மலைத்தொடர் அங்க வந்து சின்னூக் அப்படின்ற சொல்லுவோம் அடுத்தது இந்தியால தார்ட் டெசர்ட்ல வந்து இதுக்கு என்ன பேருனா லூ அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் பிரான்ஸ்ல மெடிடேரியன் சீர்ல வந்து இதுக்கு வந்து மிஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது இத்தாலியில மெடிடேரியன் சீர் ரீஜியன்ல வந்து இதுக்கு வந்து போரா அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது கிளவுட்ஸ் இது வந்து ഡീറ്റെയിൽ നമ്മ പാപ്പോ അക്കാർഡിങ് ടു ദൈറ്റ് ആർ ക്ലാസിഫൈഡ് ഇൻ ് த ஃபாலோயிங் டைப்ஸ் அதாவது அதோடைய ஹைட்டை பொறுத்து வந்து மேகங்களை வந்து நம்ம வந்து என்னது இந்த மாதிரி டைப்ல வந்து பிரிக்கலாம் என்னெல்லாம் ஹை கிளவுட்ஸ் மிடில் கிளௌட்ஸ் லோ கிளௌஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிலோமீட்டர் ஹைட்டு மிடில் கிளௌட்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல இருந்து சிக்ஸ் கிலோமீட்டர் ஹைட்டு லோ கிளவுட் அப்படின்னு சொன்னா கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் உள்ளத லோ கிளௌட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தீஸ் மேஜர் கிளவு டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ் ஆர் ஃபர்தர்

the detached clouds in the form of white delicate fibrous silky filaments formed the high sky that is eight thousand meters to twelve thousand meters are called cirrus clouds அதாவது எனது நம்முடைய வளிமண்டலத்துல வந்து எயிட் தௌசண்ட்ல இருந்து எயிட் தௌசண்ட்ல இருந்து டுவெல் தௌசண்ட் மீட்டர் வரைக்கும் உள்ள உயரத்துல ரொம்ப சாஃப்டான மெல்லியம் ஒயிட் கலர்ல ஒரு இலை மாதிரியான தோற்றத்துல காணப்படக்கூடிய இந்த மேகங்களை வந்து எனது நம்ம சிரஸ் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் These clouds கேவ் ஐஸ் crystals அண்ட் ஆர் dry அண்ட் do நாட் கிவ் rainfall. இது வந்து எனது ஐஸ் தான் வந்து எனது பனி துகள்களை கொண்டு இருக்கும் இது அப்புறம் எனது ரொம்ப வறண்டு போயிருக்கும் இது வந்து என்ன செய்யாது நமக்கு மழைய தர்றது கிடையாது அடுத்தது எனது சிரோக்யூமிலஸ் கிளவுட்ஸ் இது வந்து என்ன பார்ப்போம் ஒயிட் பேஸ்டு ஷீட் ஆர் லேயர் லைக் கிளவுட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் அதாவது எனது கீட்டு திரல் மேகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா இது வந்து எனது ரொம்ப வெண்மையான திட்டுகள் மாதிரியோ விரிப்பு மாதிரியோ சரியா அடுக்கடுக்க அமைஞ்சிருக்கும் இது வந்து எனது பனி படிகங்களால உண்டானதா இருக்கும் அடுத்தது சிரோஸ்டேட்டஸ் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லி என்னான்னு பார்ப்போம் ஸ்மூத் மில்கி டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்டிஷ் இது வந்து கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பெரண்ட் ஒளி ஊடுருவக்கூடிய மாதிரி அதாவது இங்க அந்த பக்கம் தெரியும் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ரொம்ப சின்ன பனித்துளிகளை கொண்ட ஒரு மேகம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்லலாம் அது பாரு டூரிங் சன்செட் சிரஸ் கிளவுட்ஸ் லுக் கலர்ஃபுல் ஹென்ஸ் ஆர் கால்டர்ஸ் மேர் ஸ்டைல்ஸ் அதாவது சூரியன் வந்து மறையக்கூடிய நேரம் வந்து இந்த சிரஸ் கிளவுட்ஸ் வந்து எனது பல கலர்ல வந்து ரொம்ப அழகா கலர்ஃபுல்லா வந்து காட்சி அளிக்கிறதுனால இத வந்து எனது மேர் அப்படின்னா எனது பெண் குதிரை சரியா சோ மேர் ஸ்டைல்னா எனது பெண் குதிரை வாள்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்வோம் இந்த சிரஸ் கிளவுட்ஸ வந்து நம்ம சொல்லுவோம்

வாட்டர் டிராப்லெட்ஸ் அதாவது எனது சாம்பல் இல்லைன்னா எனது நீல கலர்ல ரொம்ப சீரா மெல்லிய விரிப்பு மாதிரி காணப்படக்கூடிய மேகங்கள் தான் வந்து எனது இந்த ஸ்டேட்டஸ் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து எனது ஒரஞ்ச நீர்த்தி விலைகளை வந்து என்ன செஞ்சிருக்கோம் ஃப்ரோசன் ஒரஞ்ச நீர்த்து விலைகள்னா வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்கோம் இது கொண்டிருக்கும் அடுத்தது ஆல்ட்ரோ கியூமிலெட்ஸ் கியூமிலஸ் the clouds fitted closely together in parallel bands called as sheep clouds or wool pack clouds adavudhu இது தனித்தனியா உள்ள மேகத்திரல் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்ந்து நிறைய ஷேப்ல இருக்கும் இது வந்து எனது அலைத்திரல் அல்லது இணை கற்கள் மாதிரி அமைப்போட காட்சி அளிக்கும் இது வந்து எனது செம் செம்மறியாட்டு மேகம் இல்லைன்னா எனது கம்பளி கற்றை மேகம் அப்படின்னு சொல்லி எனது இதோடைய ஷேப்பை வச்சு நாம சொல்லுவோம் these are clouds of dark color very close to the ground surface associated with rain snow or sleet அதாவது என்னது இதுக்கு பேர் என்னது நிம்போஸ்டேட்டஸ் நிம்போஸ்டேட்டஸ் வந்து என்னது ரொம்ப டார்க் கலர்ல அதாவது பூமியுடைய மேற்பரப்பை ஒட்டிய பகுதியில ரொம்ப கருமையான மேகம் எனது வந்து எனது இந்த நிம்போஸ்டேட்டஸ் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது மழை பனி ஆலங்கட்டி மழை இதெல்லாம் வந்து பெயர்றதுக்கு இந்த கிளவுட்ஸ் வந்து எனது காரணமா இருக்கு த ஒன்லி ஸ்பியர் விச் கண்டெய்ன்ஸ் ஆல் கிளவுட்ஸ் இந்த அட்மாஸ்பியர் இஸ் ட்ரோபோஸ்பியர் இந்த ட்ரோபோஸ்பியர்ல மட்டும்தான் எல்லா வகையான மேகமும் இருக்கும் அடுத்தது வந்து என்னது நம்ம ஹை கிளவுட்ஸ் படிச்சிட்டோம் மிடில் கிளவுட்ஸ் படிச்சிட்டோம் அடுத்தது வந்து என்னது நம்ம பார்க்க போறது லோ கிளவுட்ஸ் லோ கிளவுட்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து என்னது ஸ்டேட்டோ கியூமுலஸ் ஸ்டேட்டோ கியூமுலஸ் கிளவுட்ஸ் பாரு கிரே ஆர் ஒயிட்டிஷ் லேயர் ஆஃப் நான் ஃபைப்ரஸ் லோ கிளவுட்ஸ் ஃபவுண்ட் இன் ரவுண்டட் பேச்சஸ் ஆஃப் ஸ் அசோசியேட்டட் வித் ஃபேர் ஆர் கிளியர் வெதர் இதான் வந்து என்னது நம்ம ஸ்ட்ரேட்டோ கியூமுலஸ் வெதர் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லி நாம சொல்லுவோம் அதாவது எனது சாம்பல் அல்லது எனது வெள்ள கலர்ல உள்ள வட்ட திட்டுகள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர்ல இருந்து மூவாயிரம் மீட்டர் உயரத்துல வந்து என்னது சாம்பல் கலர்லயோ இல்ல வெள்ள கலர்லயோ வட்ட திட்டுகளா வந்து என்ன செய்யும் இது இருக்கும் அப்புறம் வந்து எனது ரொம்ப தாழ லோ கிளவுட்ஸ் அதாவது தாழ் மேகங்கள் வந்து எனது ரொம்ப படைத்திரல் மேக இப்படி படைத்திரல் மாதிரி எனது அப்படி சேர்ந்து வரும் இதை வந்து எனது அஹ் படைத்திறல் மேகங்கள் அப்படின்னு கூட என்ன செய்வாங்க இதை சொல்லுவாங்க இது வந்து இருக்கிறப்ப அந்த டைம்ல வந்து எனது ரொம்ப கிளியரான வெதரா இருக்கும் கிளியர் வானிலை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ஸ்ட்ரேட்டஸ் டென்ஸ் லோ லை கிளவுட்ஸ் அசோசியேட்டட் வித் ரெயின் ஆர் ஸ்னோ அதாவது டென்ஸ்னா எனது ரொம்ப அடர்த்தியா இருக்கும் கீழ் மட்டத்துல பனிமூட்ட மாதிரி இருக்கும் இது வந்து எனது இந்த மேகங்கள் வந்து எனது மலை மழை இல்ல பனி வந்து என்ன செய்யும் இது தரும் சரியா அடுத்தது கியூமில இது வந்து டோம் ஷேப்டு வித் அ பேஸ் ஆஃப் அண்ட் ரிசம்பிளிங் காலிஃபிளவர் அசோசியேட்டட் வித் ஃபேர் வெதர் அது வந்து இது வந்து என்னதுன்னா என்னது ஒரு தட்டையான அதாவது டோம் ஷேப் டோம்னா எனது ஒரு தேங்காய் சரட்டையா கவுத்தி வச்ச மாதிரின்னு ஞாபகம் வச்சுக்கோ சரியா அதான் எனது ஒரு டோம் ஷேப் சரியா சோ இந்த மாதிரி ஷேப்புல எனது அதாவது அடிப்பாக ரொம்ப தட்டையாவும் மேல வந்து அப்படி குவிஞ்சு வந்து இருக்கக்கூடிய இந்த ஷேப்பு எனது காலிஃபிளவர் மாதிரியான ஒரு ஷேப்ல இருக்கும் இது வந்து எனது ரொம்ப கிளியரான தெளிவான வானிலையோட தொடர்புடைய ஒரு தான் வந்து எனது இந்த கியூமிலஸ் அடுத்தது கியூமிலோ மிம்பஸ் அதாவது Fluffy, thick, showering thunderstorm cloud capable of producing heavy rain, snow, hailstorm, or tornadoes. அதாவது எனது இது வந்து ரொம்ப அடர்த்தியா பயங்கரமா ஒரு கனத்த மாதிரி ஒரு ஹெவியான ஒரு தோற்றத்தோட இருக்கும் இடியோட சேர்ந்த மலையை தரக்கூடிய மேகங்கள் தான் வந்து எனது கியூமிலோ நிம்பஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பொதுவா வந்து பயங்கர பயங்கரமான மழையோ பனிப்புலவையோ ச சில நேரத்துல வந்து எனது கல் மலைன்னு சொல்லுவோம் இல்லையா ஹெல்ஸ்டோம் ஸோ இதையும் பொழியக்கூடிய வந்து தன்மை உள்ளதா இந்த கியூமிலோ நிம்பஸ் கிளவுட்ஸ் இருக்கும் சோ அடுத்தது வந்து பிரிசிபிடேஷன் மழை இதை வந்து எனது நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ல பாப்போம் தேங்க்யூ சில்ட்ரன்